நமஸ்காரம், நான் உமா விஜய் பேசுகிறேன். இந்த தென்னிந்திய திருத்தலங்கள் யூடியூப் சேனலுக்காக வேண்டி இன்றைக்கி 228வது பாகமாக நம்ம பார்க்க போகிறதும் ஒரு வைணவத்தலம் தான். இது சோழ நாட்டு பாடல் பெற்ற ஸ்தலங்களில், ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட ஸ்தலங்களில் 13வது ஸ்தலம். நம்ம எல்லோரும் திருப்பதிக்கு வேண்டின்ட்டு நிறையா பிரார்த்தனை எல்லாம் செய்வோம். திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு வேண்டிண்டாக்க நாராயண அண்ணா நாக்கர் திருவார்னு சொல்லுவா. அவர்கிட்ட வேண்டிண்டா திருப்பதிக்கு போயிட்டு வந்தால் திருப்பம் வரும் எல்லாம் நம்ம சொல்கிறோம். அந்த திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு வேண்டின்ட்டு என்ன காரணத்தினாலேயோ திருப்பதிக்கு போக முடியாமல் போச்சுன்னா கவலையே பட வேண்டாம். இந்த சோழர்களால் கட்டப்பட்ட இந்த ஸ்தலத்துக்கு வந்தாலே போகிறோம். திருப்பதியில் நாம் என்ன வேண்டின்றோமோ அதை இங்கே நாம் செய்யலாம். இங்கே வந்து நம்ம அந்த பிரார்த்தனையை செலுத்தினா அது திருப்பதியில் செஞ்சதுக்கு சமானம். ஆனால் மாறி இந்த ஸ்தலத்துக்கு நான் இதை பண்ணுறேன்ப்பா அப்படின்னு சொல்லி இந்த சுவாமிகிட்ட, இந்த ஸ்ரீனிவாச பெருமாள்கிட்ட வேண்டின்ட்டு நம்ம வந்து திருப்பதியில் கொண்டு போய் கொடுத்தாக்க அதை ஏற்றுக்க மாட்டார், இங்கே தான் செய்யணும் அப்படிங்கிறது இந்த ஸ்தலத்தோட ஒரு சிறப்பு. இங்கே வந்து நாலாய திவ்ய பிரபந்தம் பாடப்பட்டிருக்கு. பொய்கை ஆழ்வார் வந்து, பொய்கை ஆழ்வார், பேய் ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார், நம்மாழ்வார் வா நாலு பேரும் சேர்ந்து இந்த ஸ்தலத்தை மட்டும் பார்த்து 47 பாசுரங்கள் பாடியிருக்கார். இந்த ஊருக்கு வந்து திருவிண்ணகர் அப்படின்னு பேர், புராண பெயர் இந்த இடத்துக்கு திருவிண்ணகர்னு பேர். ஆகாச க்ஷேத்திரம், இங்கே வந்து இருக்கிற சுவாமிக்கு பேர் வந்து ஒப்புலி அப்பன். ஒப்பு இல்லாத அப்பன், ஒப்பு ஒப்புலி அப்பன். அது இன்னைக்கு எல்லாருக்கும் வந்து ஒப்புலி அப்பன் சொன்னால் தான் தெரியறது. அந்த ஒப்புலி அப்பன் சொல்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்குது, அதை பற்றி அடுத்து பார்க்கலாம். இந்த இதை வந்து திருவிண்ணகர் சேர்ந்த அப்பன் தன் ஒப்பார் இல்லப்பன் என்பதால் ஒப்புலி அப்பன் அப்படின்னு சொல்லி அழகா மங்களாசாசனம் பாடியிருக்கார். இந்த ஸ்தலத்துக்கு ஒப்புலி அப்பன்னு பேர் வந்ததுக்கு உண்டானதுக்கு சந்தர்ப்பம், ஒப்புலி அப்பன் தான் மறுவீடுத்துங்கிறது ஒரு சாராரோடது. இன்னொன்று வந்து இங்கே ஒப்புலி அப்பனாக மாறினதுக்கு மார்கண்டேய மகரிஷி இருக்கார். இவர் வந்து மிருகண்டு மகரிஷியோட புத்திரர். இவர் இந்த ஸ்தலத்தில் வந்து தனக்கு பூமாதேவியே மகளாக பிறக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டின்ட்டு, அதோட விஷ்ணுவே மாப்பிள்ளையாக வரணும் அப்படின்னு வேண்டிண்டு இங்கே தவம் பண்ணிட்டு இருந்தாராம். அப்போ ஒரு துளசி செடி கடியில் ஒரு அழகான பெண் குழந்தையாக கிடச்சிருக்கா. இங்கே பூமாதேவின்னு சொன்னாலே இது மகாலட்சுமி தாயார் தான் அப்படி வந்திருக்கிறது. இந்த மகாலட்சுமி தாயார் இந்த பூமாதேவின்னு சொல்லி இவர் பேரை வச்சு வளர்க்குறார். கல்யாண காலம் வருது, அப்போ பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும். ஆனால் இவர் மனசில் வந்து இவருக்கு தான், மகாவிஷ்ணுக்கு தான் கட்டித்தரணும்னு மனசில் நினச்சின்னு இருக்கார். அந்த நேரத்தில் என்ன ஆறுதுன்னா, மகாவிஷ்ணு ரொம்ப வயசான கிழவர் மாதிரி, ரொம்ப வயசான அந்தனராக மார்கண்டேயரோட குடிலுக்கு வராராம். வந்து சாப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு எனக்கு உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுங்கோங்கிறாராம். மார்கண்டேயருக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. என்னடா நம்ம குழந்தை, சின்ன குழந்தை, இந்த குழந்தையை இந்த வயசான கிழவனுக்கு எப்படா கட்டித்தரதுன்னு நினச்சிக்கிறாராம். அதுக்காக வேண்டி எத்தனையோ காரணங்களை சொல்கிறாராம். இதனால் என் பொண்ணை கட்டித்தர முடியாது, அதனால் கட்டித்தர முடியாதுன்னு என்னெல்லாமோ சொல்கிறாராம். ஆனாலும் சுவாமி பெருமாள் வந்து இல்லை, பரவாயில்ல பரவாயில்ல, எனக்கு கட்டி கொடு கட்டி கொடுன்னு எல்லாத்துக்கும் காரணம் சொல்கிறாராம். கடைசியில் இவர் சொல்கிறாராம், என் பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணு, அவளுக்கு சாப்பாடு சமைக்கும்போது அந்த சாப்பாட்டில் உப்பு போட்டு கூட சமைக்க தெரியாது அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அப்பவும் பெருமாள் உடலியாம், இல்லை பரவாயில்ல உப்பு போட்டு கொடுக்காட்டாலும் நான் வந்து
இந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு உப்பு இல்லாட்டி பரவாயில்ல அப்படின்னாராம். அப்போ என்னடா அது இப்படி சொல்கிறாருன்ட்டு இவர் மார்கண்டேயர் வந்து விஷ்ணுவை மனசில் நினச்சிட்டு கண்ணை திறந்து பார்த்தா அங்கே மார்கண்டேயர் முன்னாடி உப்புலியப்பனே நின்றுட்டு இருந்தாராம். ஆஹா, பெருமாளை பார்த்துட்டேனே, இந்த பெருமாள் தானே இப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் பூமாதேவியை கல்யாணம் பண்ணி தரேன்னாராம். ஆனால் அந்த கல்யாணம் பண்ணி தரேன்னு சொன்னது உடனே இன்றைக்கி சொல்லி நாளைக்கெல்லாம் நடக்கலை. இந்த ஸ்தலத்தில் எப்படி ஆயிருக்குன்னா, இவர் வந்து பொண்ணு கேட்டது ஒரு ஐப்பசி மாத சிரவண நட்சத்திரமா, அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணின்றது, கல்யாணம் நடந்தது ஐப்பசிக்கு அப்புறமா வந்த புரட்டாசி மாதத்தில் தான் இவர் கல்யாணம் ஆகியிருக்கு. அந்த மாதிரி இவருக்கு அத்தனை காலம் அவர் காத்திருந்து கல்யாணம் பண்ணிகிட்டு இருந்திருக்கார். நம்ம சாதாரணமாக சமைக்கிறோம், சாப்பிடும்போது உப்பு இல்லாட்டி கொஞ்சோண்டு உப்பு கம்மியாக போட்டுட்டா கூட அச்சச்சோ உப்பு இல்லையேன்னு நினச்சிக்கிறோம். இந்த கோவிலில் எப்போ மார்கண்டேய மகரிஷிகிட்ட சொன்னாரோ நான் வந்து உப்பு இல்லாமல் சாப்பிட்றேன்னு சொன்னாரோ, அதனால் இன்றைக்கும் கோவிலில் செய்கிற பிரசாதங்கள் எல்லாம் உப்பு இல்லாமல் தான் இருக்குது. சுவாமிக்கு நைவேத்தியமும் உப்பு இல்லாமல் தான் நடக்கிறது. அதனாலே, அதாவது இவர் வந்து உப்பு இல்லாமல், உப்புங்கிறதுக்கு சமஸ்கிருதத்தில் லவணம்னு பேர், உப்பு இல்லாமல் சாப்பிட்றதுனால இவரோட பேர் வந்து உப்புலி அப்பன் அப்படின்னு, உப்பு இல்லாத அப்பன் உப்புலி அப்பன் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது. ஆனால் நெஜ பேர் வந்து உப்பு இல்லாத அப்பன் ஒப்பிலா அப்பன் தான் அப்படின்னு நம்ம புராணத்தில் கேட்குறோம். இவருக்கு இன்னொரு பேர் வந்து லவணவர்ஜித வெங்கடேசன் அப்படின்னு. இவர் வந்து திருப்பதி வெங்கடாஜலபதியோட அண்ணா, அதனால்தான் திருப்பதிக்கு போக முடியாதவா இங்கேயே பார்த்துட்டா போகிறோம் அப்படின்ட்டுருக்கு. இவர் வந்து மார்கண்டேய மகரிஷி, காவேரி, கருடன், தர்மதேவ தேவதே இவா எல்லாருக்கும் இங்கே தரிசனம் கொடுத்துருக்கார். இந்த இடத்துல நம்மாழ்வாருக்கு வந்துட்டு பொன்னப்பன், மணியப்பன், முத்தப்பன், கண்ணப்பன், திருவிண்ணகரப்பன் அப்படின்னு அஞ்சு ரூபத்தில் நம்மாழ்வாருக்கு காட்சி கொடுத்துருக்கார். இந்த இடம் ஆதி காலத்தில் செண்பகவனமாக இருந்திருக்கு. இதுக்கு ஆகாச க்ஷேத்திரம், ஆகாச நகரம், மார்கண்டேய க்ஷேத்திரம்ங்கிற பேரெல்லாமும் இருக்குது. நம்ம இந்த கோவிலில் கொடுக்குற இந்த பிரசாதத்தை வந்து நம்ம அங்கேயே உட்காந்து சாப்பிட்டோன்னா நம்ம வாய்க்கு வந்து உப்பு இல்லைங்கிறதே தெரியலை. அதையே கோவிலை விட்டு வெளியில் எடுத்துட்டு வந்து சாப்பிட்டா உப்பு இல்லைங்கிறது நன்னாவே தெரியறது. அது ஒரு அதிசயமாகவே இந்த கோவிலில் இருக்குது. இன்னும் ஒரு அதிசயம் என்னென்னா, இந்த கோவிலில் இருக்கிற தீர்த்தம் அகோரார்த்த தீர்த்தம் அப்படின்னு பேர் இந்த தீர்த்தத்துக்கு. தமிழில் பகலிராய் பொய்கை அப்படின்னு பேர். அதாவது சில இடங்களில் மட்டும்தான் கால நேரம் பார்க்காம ஸ்நானம் பண்ணலாம், பாக்கி இடத்துலலாம் அந்தந்த காலத்தில் தான் தண்ணியில் ஸ்நானம் பண்ணணும், குளிக்கணுங்கிறது விதி இருக்குது. அந்த மாதிரி கால நேரம் இல்லாமல் எந்த காலமும் ஸ்நானம் பண்ணக்கூடிய ஸ்தலங்கள் வந்து ராமேஸ்வரத்தில் இருக்கிற அக்னி தீர்த்தம். அதில் ராத்திரி பகல் காலையில் எப்போ வேணாலும் செய்யலாம். அதே மாதிரி வாரணாசியில் போடுற கங்கையை வந்து கங்கையில் எப்போ வேணாலும் குளிக்கலாம். அதுக்கு சமமானது தான் இந்த அகோரார்த்த புஷ்கரணி. இங்கே காலையில், சாயங்காலம், ராத்திரி எப்போ வேணாலும் ஸ்நானம் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த ஸ்தலத்தோட ஒரு சிறப்பு. இங்கே இருக்கிற உற்சவரோட பேர் வந்து பொன்னப்பர், தாயார் வந்து பூமாதேவி. இந்த கோவிலை பற்றி இன்னும் ஒன்று சொல்லணுன்னாக்க, இங்கே ஸ்ரவண நட்சத்திரத்து அன்னைக்கு மாதம் ஸ்ரவண நட்சத்திரத்து அன்னைக்கு இங்கே ஸ்ரவண தீபம் அப்படின்னு சொல்லி ஏத்துறா. இந்த ஸ்ரவண தீபத்தை பார்க்கறதுக்கு எள்ளு போட்டால் எள்ளு எடுக்க முடியாது, அத்தனை கூட்டம் இருக்கும். இந்த ஸ்ரவண தீபத்தை பார்த்தாலே நம்ம செஞ்ச பாவங்கள்லாம் தீந்து போயிடும் அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி
ஐப்போசி ஸ்ரவண நட்சத்திரம், அதாவது திருவோண நட்சத்திரத்தை அன்னைக்கு தான் இங்கே திருக்கல்யாண உற்சவம் ரொம்ப சிறப்பாக நடக்கிறது. அதில் கலந்துண்டாலும் இங்கே திருமண தடையெல்லாம் நீங்கிடும் அப்படின்ருக்கு. இந்த கோவிலோட கர்ப்பகிரக விமானத்துக்கு வந்து சுத்தானந்த விமானம் அப்படின்னு பேராம். திருப்பதியில் இருக்கிற விமானத்துக்கு ஆனந்த விமானம் பேராம். இதுக்கு தான் சுத்தானந்த விமானம் சொல்லிட்டு பேர். திருப்பதியில் கொடுக்குற மாதிரியே இங்கேயும் பிரார்த்தனை துலாபாரம் எல்லாம் இருக்குது. உப்பை தவிர இங்கே எதை வேணாலும் கொடுக்கலாம். அஞ்சு நில கோபுரம் பெருசாக இருக்கும். அந்த அஞ்சு நில கோபுரத்தை தாண்டி நம்ம உள்ளே போனோம்னாக்க பெரிய பிரகாரம், பெரிய பாதை இருக்கும். அதில் உள்ளே போனோம்னா இடது பக்கத்தில் இந்த ஆஃபீஸ் ரூம் இருக்குது. அப்புறமா இந்த பிரசாதங்கள் விற்கிற ஸ்டால் எல்லாம் இருக்குது. அதுக்கப்புறமா தாண்டி போனோம்னா பெருமாளை பார்த்த மாதிரி கருடர் சன்னதி இருக்குது. அந்த கருடர் சன்னதிக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம உப்பு எடுத்துட்டு போகலாமா? கருடர் சன்னதியோட உப்பு எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்ட்டு ஐதீகம். இங்கே உப்பு மிளகு போடுற பழக்கம் இருக்குது, ஆனாலும் உப்பு இந்த கருடர் சன்னதிக்கு தாண்டி போடக்கூடாது. இங்கே இந்த ஸ்ரவண நட்சத்திரம் மாதம் மாதம் திருவோண நட்சத்திரம் சொன்னேன் இல்லையா, அந்த திருவோண தீபம் ஸ்ரவண தீபம்ங்கிறது வந்துட்டு பகல் 11 மணிக்கு நடக்கும். அன்றைக்கி உப்பு இல்லாமல் சாப்பிட்டு உப்பு இல்லாமல் நைவேத்தியம் பண்ணிட்டு சுவாமிக்கு அன்னைக்கு நோன்பு இருந்து உலகத்தில் எங்கே இருந்தாலும் இந்த ஸ்ரவணத்தை விரதத்தை பிடிக்கலாம், அந்த பலன் கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லப்படுறது. இங்கே வந்து நம்ம இந்த இவரை பார்க்குறோம், கருடாழ்வாரை பார்க்குறோம். பலிபீடம் இருக்குது, கொடிமரம் இருக்குது, அதுக்கப்புறமா இந்த பெரிய திருவடிங்கிற கருடன் சுவாமியை பார்த்தபடி இருக்க. அவரை தாண்டி போனோம்னா நமக்கு வந்து துலாபாரம் கொடுக்குற இடம் இருக்குது. அதுக்கப்புறம் அடுத்து உள்ளே போகிறோம். உள்ளே போனோம்னாக்க நேர் எழுத்த மாதிரி 9 அடி உசரத்தில் புளியப்பன் காட்சி தந்துட்டுருக்கார். பெருமாளுக்கு வலது பக்கத்தில் கீழே மண்டிட்டுண்டு கல்யாண கோலத்தில் பூமாதேவி, பூமிநாச்சியார்னு சொல்லக்கூடிய பூமாதேவி இருக்கா. பெருமாளுக்கு இடதுபுறத்தில் கன்னிகாதானம் செஞ்சு வைக்கிறதுக்கோசரம் மார்கண்டேய மகரிஷி உட்கார்ந்துருக்கிற நிலையில் இருக்கார். இந்த பெருமாளுக்கு கையில் வந்து 4 கை பெருமாளுக்கு, அதில் சங்கு சக்கரம் மேலே 2 கையில் சங்கு சக்கரம் இருக்கார். இந்த வலது கை வந்து கீழே நோக்கி இருக்கு. அதில் இருக்கிற வார்த்தை வந்து பகவத்கீதையில் இருக்கிற வாக்கியம் மாம் ஏகம் சரணம் ரஜ, அதாவது என்னை சரணடைந்த வாளுக்கு நான் உடனே அனுகிரகம் பண்ணுறேங்கிறது தான் மாம் ஏகம் சரணம் ரஜ அப்படிங்கிறதோட அர்த்தம். இடது கீழ்கை வந்து ஊரு அஸ்தமாக இருக்கு. அதை தவிர அவர் கழுத்தில் வந்து சால கிராமத்தையும் தசாவதார மாலையும் போட்டுண்டு அவர் நிற்கிற அழக கண்கொள்ளா காட்சி பார்த்துட்டே இருக்கலாம். அதே மாதிரி பாதத்துக்கு அபிஷேகம் பண்ணுற பாக்கியத்தை பார்க்குற சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு. பாத தரிசனமும் பார்த்துருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வெளியில் சுவாமிக்கு வெளியில் வந்தோன்னா பிரகாரத்தில் இடது பக்கத்தில் சிறிய திருவடிங்கிற ஆஞ்சநேயர். இவர் ரொம்ப சக்தி வாய்ந்தவராம். இவருக்கு நிறையா பேர் வந்து வெண்ணெய் காப்பு சாத்தி வேண்டிக்கிறா பிரச்சனைகள் தீர்றதுக்கு. அதுக்கப்புறம் பிரகாரம் சுற்றி வந்தோம்னாக்க இந்த திருப்பாவையில் இருக்கிற 30 நாட்களுக்கு உண்டான பாடல்களையும் அழகாக அப்படியே காட்சி, கோதை நாச்சியார் எப்படி பாடிண்டே போனாலோ அதெல்லாத்தையும் அப்படியே காட்சி வடிவில் அழகாக வரைஞ்சிருக்க. அதுக்கப்புறம் தசாவதார காட்சிகளை பார்க்கலாம். அப்புறம் ஆழ்வார்களையும் நம்ம வந்து சித்திர ரூபத்தில் பார்க்க முடியறது. அது அப்படியே பிரகாரம் சுற்றி வெளியில் வந்தோன்னா ராமர் சீதா லக்ஷ்மணரோட காட்சி தர்றார் நமக்கு.
அந்த ராமரோட அழகும் சொல்லி முடியாது, அத்தனை அழகா இருப்பார். அதுக்கடுத்து சுவாமி தேசிகரோட சந்நிதி. அதுக்கப்புறம் 12 ஆழ்வார்களையும் நம்ம விக்கிரகங்களாகவும் இங்கே பார்க்க முடியறது. இந்த ஸ்தலம் வந்து தெரியாதவா யாருமே இருக்கவே மாட்டா. ஆனாலும் எங்கே இருக்குங்கிறத சொல்லணும். கும்பகோணத்திலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. பூமாதேவிக்கு வந்துட்டு மகாலட்சுமி தாயார் மாதிரி தான் ஹிருதய கமலத்தில் இருக்கிற பாக்கியம் இல்லையே அப்படின்னு கவலையாக இருந்ததுதான். அதனால் தாயாருக்கு சமமாக தனக்கும் ஒரு சிறப்பு வேணும்னு நினச்சிண்டு வேண்டிட்டாராம். பூமாதேவி தாயார் அவதரித்த ஸ்தலம் இந்த ஸ்தலம். இந்த ஸ்தலத்துக்கு போனா திருப்பதிக்கு போன பலன் இருக்கு நான் சொல்லிட்டேன். இது வந்து திருநாகேஸ்வரம்ங்கிற ஸ்தலத்திலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்கு. இது 108 திவ்ய தேசங்கள்ல ஒன்று. சந்தர்ப்பம் கிடைச்சவ கும்பகோணம் பக்கத்தில் இருக்கு. இந்த ஒப்புலியப்பன் கோவிலை தாண்டி நேராக ஒரு 1.5 கிலோமீட்டர் போனாதான் ஐயாவாடிங்கிற கிராமத்தில் பிரத்யங்கராதேவி கோவிலும் இருக்கு. அப்போ போனேன்னா கும்பகோணம் பக்கம் போயிட்டா ஒரு சுற்றி வர ஒரு 4-5 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளேயே நிறைய கோவில்கள் இருக்கு. திருநாகேஸ்வரம், ஒப்புலியப்பன் கோவில், இந்த பக்கம் வந்தேன்னா ஐயாவாடி பிரத்யங்கராதேவி, அந்த பக்கம் போனேன்னா தேப்பெருமாநல்லூர் அப்படின்னு சொல்லி கோவில்கள் பக்கத்தில் பக்கத்தில் பக்கத்துலேயே இருக்கு. எல்லாமே ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஸ்தலங்கள். சந்தர்ப்பம் கிடச்சவா கண்டிப்பாக போய் பார்த்து தெய்வத்தோட அனுகிரகத்தை பெறணும்னு வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கோ, கமெண்ட் பண்ணுங்கோ. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. உங்களோட தெரிஞ்சவாளோட பகிர்ந்துக்கோங்க. நம்ம போக முடியாட்டாலும் யாராவது தெரிஞ்சவா போகணும்னா அவளுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கட்டும் தான். நமஸ்காரம். தேங்க்யூ.